பணியில் அலைய வைக்கிறீங்கன்னு கத்துவாங்க. இல்ல அப்பா, நம்ம சந்திரு இல்ல சந்திரு? ஆமா, அவன் இப்ப பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டான்ப்பா. ரியலி? ஆமா, பெரிய பங்களா, பெரிய காரு, பெரிய ஆபீஸ். தட்ஸ் நைஸ், வெரி நைஸ். Lisa? Yes, sir. Could you get me Dr. Cherian? Who, sir? The psychiatrist. I'll call you back, sir. Right. Dr. Cherian's clinic here? May I speak to Dr. Cherian, please? May I know who is speaking? I'm Chandru from Bangalore Inter Exports. Yes, sir. I would like an appointment with Dr. Cherian. Dr. Cherian is busy today. How about day after? Sir, can you make it tomorrow? Because doctor won't be here day after. That'll be fine. What time, please? 4 p.m. Fine, fix it. 4 p.m. tomorrow, Mr. Chandru. Thanks. You're welcome. Sir, Mr. Raghunathan, sir. Ungla paaka vandirukken. Anupulama? Yes, send him in. மாமா, நீங்களா? மாமா, 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 மாம
பாராட்டினாங்க ஆனா என் மனசாட்சி என்ன பாராட்டு அளவுக்கு எதையுமே சாதிக்கல. அதான் என் குறை. உங்களுக்காக நான் அவனு சேரன் மாமா. நானே ஒரு கொலை பண்றேன். உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்டோட பிள்ளைன்னு கூட பாக்காம என்னை கைது செய்தீங்கன்னா நிச்சயமா உங்க மனசாட்சி உங்களை பாராட்டும். By the way, உங்க அம்மா இங்கதானே இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிட்ட ஒண்ணு இல்ல மாமா. அம்மா தானே, அவங்களுக்கு என்னமோ இந்த பெங்களூர் பிடிக்கிறதே இல்ல. பேசாம ஊட்டிக்கே போயிட்டாங்க. எப்பாவது வருவாங்க, முடியலடான்னு போயிடுவாங்க. உங்க அப்பா காரியம் அதெல்லாம் பழைய கதை. அப்ப நான் டெல்லியில இருந்தேன், துக்கம் சாரி கூட வர முடியாம போச்சு. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியுமில்ல. கழுவப்பட்டேன். இட்ஸ் ஓகே ஓகே. சும்மா உன்னை பார்த்து போலாம் தான் வந்தேன். நான் இன்னும் நாளைக்கு லெஷரா வர்றேன். ஓகே. மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் change for 100 rupees? அம்மா, நீ போவதை பற்றி ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை. கடல், ஆறு, குளம், குட்டை,
இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது. உன் போன்ற கோழைகளின் உயிரை வாங்க என்று எண்ணிவிடாது. மரம் கனி கொடுக்க, நிழல் தர இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்டது. அதிலே நீ தற்கொலை செய்து கொண்டு படைப்பின் தத்துவத்தையே கேவலப்படுத்தாது. செக் செக் அண்ட் மேட் யூ காண்ட் வின் மை ஃப்ரெண்ட். எங்கடா ரகு, நான் செஸ் ஆடி எத்தனை வருஷம் ஆச்சுடா? இல்ல, ஒரு பெரிய சாம்பியன். சங்கர், ரேகா எனக்கு மறுமலா வருதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். யூ நோ ஷி ஹஸ் ரியல் கிளாஸ். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? வேணும்னா சொல்லுங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் அனுப்பி வைக்கணும். என்ன இந்த கடமுன்னாடி கொஞ்சம் இல்லைங்க.
டிரைவர் ஒரு பேக்கெட் கோல்ட் ஃபேக் வாங்கிட்டு வாங்க. ஒரு பேக்கெட் கோல்ட் ஃபேக் என்னையா இதை இப்படி பண்ணிட்டேன்? இருந்தாலும் தமாஷாதான் இருக்கு. என்ன பெங்களூருப்பா, ஒரு சண்டை உண்டா, ஒரு சந்தடி உண்டா, குளிர் தான் இருக்கு. அவரு கணையா ஹத்து கண்டா ஆயிட்டு அவரு ரோக் மனையில் மன்னிப்பு. இப்ப போலீஸ் மாதிரி கெல்சனா இருந்தங்க அவங்க கொடுத்து. அல்ல கணையா, ஊரு வந்தால் ஒரு நாளைக்கு கடையினல்லி பெட்ரோல் பங்க் சிகுத்தி நீவு பப்ளிக் போன் மட்பவுது. Thank you. No mention. ஒரு எட்டனா இருக்கா? இல்லமா, சேஞ்ச் இல்ல. என்னங்க ஒரு எட்டனா காயின் இருக்குமா? ஹலோ ஹலோ 24630 என்ன ரவி, வழக்கத்தை விட எனக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கு. அது ஏன் கேக்குற? அந்த மூல வீட்டு எலெக்ட்ரிஷன் இல்ல, இன்னைக்கு கேட் திறந்து வச்சுட்டாங்க, துரத்த ஆரம்பிச்சிட்டு அங்க பிக்கப் பண்ண ஸ்பீடு. இங்க ஸ்லோ பண்ணிக்கிறதுக்கு என்ன, இங்க மணாய் துரத்துது. என்னப்பா ரவி, அப்பா வீட்டுல இருக்கானா? இருக்காங்க அங்கிள். பூசி டேடி தெரியலடா. ஹலோ, எஸ் ரேகா ஹியர். ரேகா, நான் பல்லவி பேசுறேன்டி. ஏய் பல்லவி, எங்க இருந்து பேசுறடி? இங்க பெங்களூர்ல இருந்து தான். இங்க இருந்தா? எப்ப வந்த? காலையில மெயில வந்தேன். ஏண்டி கழுத, வீடு மாத்தனா எனக்கு எழுத கூடாது? உன் பழைய அட்ரஸ்ல போய் தேடி ஏமாந்து இங்க நின்னுட்டு இருக்கேன். ஐயோ, இப்ப எங்க இருந்து பேசுற? அதே தெருவுல இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருந்து. புறப்படுறதுக்கு முன்னாடி டெலிகிராம் வேற குடுத்திருந்தேனே. டெலிகிராமா? கிடைக்கலடி. அது எப்படி கிடைக்கும்? புது அட்ரஸ் சொல்லு,
Number 5. Number 5. Fourth Main Road. Gandhi Nagar. இது எங்க இருக்கு? காந்தி நகர்ல. அந்த குஜராத்தி கோவில் இல்ல? அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட். ஆ? குஜராத்தி கோவில் பக்கத்துலயா? சரி. நான் வந்துடுறேன். நம்ம ரேகா ஃப்ரெண்டா நீ? பல்லவி தானே? ஆமா. கே ராஜாத்தி. ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சீங்களா? உன்ன பத்தி அடிக்கடி அவ சொல்லிட்டு இருப்பாம்மா. ஏமா காலம்பரச வந்தியா? ரயிலே வந்து தனியா வா. பைத்தியம். அப்படி எல்லாம் தனியா வரக்கூடாதுமா? பெங்களூர்ல தனியா பெட்ரோல் பங்க்ல டிரைவர் பெட்டி தூக்கி கார்ல வை. வேண்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா? ரேகா வீடு எங்க பக்கத்து வீடுதான். உன்னை டிராப் பண்ணிட்டு நான் போறேன். வாமா பயப்படாத வா. உக்கார்பா. வச்சுக்கோ. ரவி பல்லவி பல்லவின்னு சொல்லுவேனே. யாரு? உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தானே? அவதான். மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. பழைய வீட்டுக்கு போய் தேடிட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல அங்க இருந்து போன் பண்ணா. ஏன் நீ வீடு மாறினது அவளுக்கு தெரியாதா? நான் எழுதல. நம்ம போய் கூட்டிட்டு வருவோமா? தெரியுமே. பொம்பளைங்களுக்கு உதவி பண்றதுன்னா நீங்க முன்னாடி நிப்பீங்களே. அவளே வரேன்னு சொல்லிருக்கா. நீங்க பேசாம உட்காருங்க. அழகா இருப்பாளா? அதான் இப்ப வரப்போறல்ல. நீங்களே பாத்துங்களே. Reception. Good morning. 339 here. Please close my bill. அப்புறம் எனக்கு ஒரு டாக்ஸி வேணும். Okay. Thank you. வண்டி உள்ள நம்ம வாசனை வருது. இருக்கா சார்? காலையில தான் கழுவின வண்டி. என்னமோ வாசனை வருது. கீப் தி சேஞ்ச். என்னப்பா வண்டி ரெடியா? ரெடி சார். கரெக்டா இருக்குல்ல? Thank you.
தெரியுது அவள் இன்னும் காணோம் இதோ இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா நம்ம போய் பாத்துடலாமா ஷூர் கம் முன்னாடி இங்க ஒரு பொண்ணு டெலிபோன் பண்ண வந்ததா வந்திருந்தாங்க போன் பண்றதுக்காக எத்தனை காயின்ஸ் கேட்டாங்க நான் தான் எத்தனை காயின்ஸ் கொடுத்தேன் டெலிபோன் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியுமா எங்க போனாங்கன்னு தெரியாது சார் அம்மா அவ இங்க டாக்ஸில தான வந்தா இல்லங்க வரப்போ ஆட்டோல வந்தாங்க அப்புறம் அம்பாசர் வண்டியில ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மாவோட பேசிக்கிட்டு அவங்க வண்டியிலேயே போயிட்டாங்க அம்பாசர் வண்டியில போனாளா அம்மா கூட்டிட்டு போனாங்கல்ல அந்த அம்மா யாருன்னு தெரியுமா தெரியாதுங்க அந்த வண்டி நம்பர் தெரியுமா உங்களுக்கு நான் பாக்குறீங்க அது ஒரு பச்சை அம்பாசர்ங்க உன்ன மாதிரிதான் நானும் பொய் சொல்லி ஏமாத்தி என்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியல அழாதமா அழுது ஒண்ணும் ஆகாது அவளுக்கு ஒண்ணும் இருக்காது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிடுறேன் ஓகே என்ன சார் ஒரே ஒரு டிக்கெட் தானா உங்க மிஸ்ஸஸ்க்கும் சேர்த்து ரெண்டா எடுத்துக்கோங்க ஓ நோ ஐ அம் நாட் மேரிட் எனிவே ஒரு நோட்டை கொடுத்தா எப்படி சார் உங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் அஞ்சு நோட்டாவது கொடுக்க வேண்டாம் தேங்க்யூ மிஸ்டர் சந்துரு எங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தியேட்டர்ல சேஞ்ச் கேட்கல நீங்க எங்க இருந்து வர்றீங்க எதுக்குங்க காலேஜ்ல என்ன வரோம் ஏன் கேக்குறீங்க உங்க லெக்சர் யாராவது செத்து போனங்களா இல்லையே இந்த ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்ப நாங்க வரோம் சார் முந்தா நாள் தான் வந்தது தொழிலுக்கே புதுசு ஃபேமிலியர்கள் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் ஏதாச்சும் கண்ணா பின்னாலும் முரட்டுத்தனமா நடந்தீங்க எனக்கு கெட்ட கோபம் ஒண்ணு கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முந்தா நாள் தான் வந்திருக்குன்னு சொன்ன
பட்டாம்பூச்சியெல்லாம் முடிச்சு வச்சிருக்க. ஓகே பாய் பாய். எங்க அம்மாவே அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. அவர்கிட்ட அடி வாங்கி அடி வாங்கியே அம்மா படுத்த படுக்கி ஆயிட்டாங்க. அவர் என்ன பண்ணாலும் பாவம் அம்மா வாயே திறக்க மாட்டாங்க. அந்த நல்ல குணத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு எங்க அப்பா. ஒரு விபச்சாரி பின்னாலே நாயா அலைஞ்சாரு அந்த மனுஷன். அம்மா படுத்த படுக்கையா உயிருக்கு போராடுறப்ப கூட அந்த வேசி அப்பாவை வரவிடல. என்ன
அப்பவே கொல்லணும்னு ஒரு வெறி தோன்றது. ஐ ஹேட் தெம், 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 ஐ ஹேட் தெம். மிஸ்டர் சந்துரு, அந்த ஒரு விபச்சாரிகிட்ட ஏற்பட்ட விருப்பால உலகத்துல உள்ள எல்லா பொம்பளைங்களையுமே நீங்க வெறுக்கிறது நியாயம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஒரு விபச்சாரி மாதிரி 50 பேர் இருந்தா உங்க அம்மா மாதிரி ஒரு 5 பேராவது இருப்பாங்க இல்லையா? நீங்க இப்ப இருக்கிற மனநிலையில தனியா வாழ்க்கை நடத்துறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த தனிமையே உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை உண்டாக்கும். சோ ஒரு நல்ல பொண்ணா உங்க மனசுக்கு பிடிச்சவளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. மேரிட் லைஃப் உங்க மனநிலையை நிச்சயமா மாத்தும். நீங்க பாருங்களேன், அதுக்கப்புறம் யூ வில் பி டிஃபரண்ட் மேன் ஆல் டுகெதர். ஒவ்வொன்றும் அவங்க உங்க மனசை பொறுத்து. கல்லுன்னா கல்லு, தெய்வம்னா தெய்வம். வாட் இஸ் திஸ் அங்கிள்? தனியா பெங்களூருக்கு வந்த பொண்ணு இருக்கிற இடம் கூட தெரியல, பட்டு பகல கடத்திட்டு வேற போயிருக்காங்க. இது கூட கண்டுபிடிக்க முடியாம என்ன டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்க? வாட் ஆர் யூ டாக்கிங் ரேகா? ஊர்ல 1000 பச்சை அம்பாசிடர் இருக்கும், அத்தனை ஓனர்ஸும் சந்தேகப்பட முடியும். கவலைப்படாதம்மா, நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். என்னமோ அங்கிள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ என்ன ஆனாலும் எப்படி இருக்காளோ. Nice, isn't it? Modern dresses na ungalku romba pidikuma? Enakku kuda romba pidikum. ஒரு நல்ல பொண்ணா பண்ண பண்ண நல்ல பொண்ணா பண்ண நல்ல பொண்ணா நல்ல பொண்ணா பண்ண பேசலாமா? யா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்களை கல்யாணம் செய்து ஆசைப்படுறேன்.
என்ன சார் சொல்றீங்க நீங்க? ப்ளீஸ் டோன்ட் சே நோ. ப்ளீஸ் டோன்ட் சே நோ. மாட்டேன்னு சொல்லாதீங்க. 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 மிஸ்டர் சந்திரோ, நான் ஒருத்தர் மனசார நேசிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நானும் அவரோ கல்யாணம் செஞ்சு போறோம். தைரியமா இப்படி ஒரு கேள்வி கேட்டான். என்னால நம்பவே முடியலையே. அவன் அப்படிப்பட்ட பையனே இல்ல. சந்திரன் நான் தூக்கி வளர்த்த பையம்மா. எனிவே, யூ ஆர் எ வெரி பிரிட்டி யங் லேடி அண்ட் ஹீ இஸ் எ வெரி எலிஜிபிள் பேச்சுலர். ஆனா நான் இப்படி ஒரு ஹிண்ட் கொடுத்தேன்னு என் பையன் மாத்திரம் சொல்லிடாத. எல்லாரும் காபி
Hi. Good morning. Good morning. கூட அம்மா வந்திருக்காங்களா? இல்லையே. கொஞ்சம் அந்த பக்கம் வா. பேச வா. உட்காரு. என்ன சரி ரஞ்சினி, ஒரு வாரத்துல இறச்சு போயிட்ட, ரொம்ப பிஸியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா பேசிட்டு பாரு, லூஸ் ஆச்சு. எங்க வைன? நல்லா இருக்கு. ஆமா, போன வாரம் ஸ்டில்ல இருக்கிறதா சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? மெட்ராஸ்ல ஷூட்டிங் இருந்தது, போயிட்டு வந்தேன். கலர் பிலிம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன், வேலை தெரியும்ல. இப்ப ஒண்ணு பண்ணலாம், இங்கேயே ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் எடுத்துடலாம். ஷூட்டிங் பெரிய ஷூட்டிங், ஹீரோ யார் தெரியும்ல, லஞ்சுக்கு தான் வருவான். நீ வா. அந்த பைக்ல ஏறி உட்காரு. ஐயோ, யார் வண்டியோ என்னமோ. யார் வண்டியா இருந்தா என்ன, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஏறி உட்காரத்துக்கு அந்த பைக் சொந்தக்காரால கொடுத்து வச்சிருக்கணும். கமான், ஏறி உட்காரு. இந்த சினிமா காரங்களுக்கு வ்யவஸ்தையே கிடையாது, சந்து பந்த இல்லாம ஷூட்டிங் வைப்பாங்க. நம்ம தொழில கெடுத்துக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு அது நடக்குது, இது பாட்டுக்கு இது நடக்குது. ஆமா, அதையே அந்த மாதிரி ஓடி வந்தீங்க. ஆமா, அதையே அந்த மாதிரி ஓடி வந்தீங்க. பேச மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? ரொம்ப புழுக்கமா இருக்கு இல்ல? ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல? இந்த கொசு தலைவர் என்னங்க 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 அப்படி பாக்குறீங்க? பேசுங்கள. எங்க அம்மா கிட்ட போறேன்.
தாதே ஓ அம்மா வா ஊட்டிக்கு நீங்களும் வரதா சொன்னீங்க ஆமா லீவ் கூட அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல பண்ணிருந்தேன் இப்போ திடீர்னு என்ன மட்டும் போயிட்டு வரேன்னா எப்படிப்பா இல்ல ரவி எனக்கு இப்ப ஸ்டேஷனை விட்டு கிளம்ப முடியாத நிலைமை மோரோவர் சிட்டில இன்னொரு கொலை வேற நடந்துருக்குது இந்த நேரத்துல நான் லீவ் எடுத்துக்கிறது நல்லா இருக்காது நீயே போயிட்டு வா அப்போ நான் சாயந்தரமே கிளம்பட்டுமா ரவி ஊட்டியில நம்ம கர்ணம் பத்மநாபம் இருக்கிறாருல்ல அவர்கிட்ட சொல்லி எனக்காக ரெண்டு பாட்டில் மலை தண்ணி வாங்கிட்டு வரியா சரிப்பா என்னப்பா ரெண்டே நாள் தானே அதுக்குள்ள ரேகா எங்கேயும் ஓடிப்பட மாட்டான் போயிட்டு வா பாஸ்கர் 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 எழுந்திரியா என்ன எப்படி பண்ணிட்ட ஷூட்டிங் இருக்கு காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் போகணும்னு சொல்லிருந்தேனா இல்லையா எழுப்புற எழுப்புறன்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிட்டிய இப்ப நான் என்ன ஏன் செய்யறது எல்லாரும் லொகேஷன் போயிருப்பாங்க காலங்கார்த்தால எழுந்து லோ 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 லோன்னு கத்திக்கிட்டு இவ பெரிய ஹீரோயின் இவ போகலன்னா அங்க ஷூட்டிங்கே நடக்காது மூஞ்சியா பாரு ஓட்டியே யோ 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 என்னையா இது நேத்து அப்படி பேசின இப்ப இப்படி சொல்ற ஏன் சொல்ல மாட்டேன் உன் காரியம் முடிஞ்சிடுச்சு இல்ல இரியா இரியா போய் ரெண்டு டீ கொண்ட ரோல் ஆஃப் ஃபைனான்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் கேர் சர்வீஸ் பை அவர் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் ஷாப்ஸ் லாஸ்ட் ஃபைல் இன் பெங்களூர் மார்க்கெட் சென்சர் வில்லன் தெரியுமா நேற்று நம்ம ஷூட்டிங் நடந்த இடம் இல்ல அங்க ஒரு பொண்ணு கொலை பண்ணிருக்காங்க ஐயோ நீ உட்கார்ந்த மோட்டார் சைக்கிள் இல்ல அது கொலகார வண்டி மிஸ்டர் பாஸ்கர் எஸ் சார் இந்த போட்டோ எடுக்கும் போது சுமாரா டைம் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு காலையில ஒரு 9:30 மணி இருக்கும் சார் நீங்க எத்தனை மணிக்கு ஷூட்டிங் போனீங்க கரெக்டா 9 மணிக்கெல்லாம் நான் ஸ்பாட்ல இருந்தேன் சார்
நீங்க போறப்பவே இந்த மோட்டார் சைக்கிள் அங்க இருந்ததா? எஸ் சார். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். பிகாஸ் நான் போனதுமே இந்த வண்டியை பார்த்தேன் சார். எங்க யூனிட்ல யாருக்கிட்டயுமே மோட்டார் சைக்கிள் கிடையாது. உங்க ஷூட்டிங் எத்தனை மணி வரைக்கும் நடந்தது? சாயந்தரம் 5 மணிக்கு தான் சார் பேக்கப் ஆச்சு. அது வரைக்கும் நீங்க அங்கே இருந்தீங்களா? எஸ் சார். இந்த மோட்டர் பைக் எத்தனை மணி வரைக்கும் அங்க இருந்தது? தெரியாது சார். இதுல வந்த ஆளை நீங்க பாத்தீங்களா? நோ சார். Do you remember the color of the motorcycle? சிகப்பு வண்டி சார். எப்படி அவ்வளவு ஞாபகமா சொல்றீங்க? இல்ல இந்த பொண்ணு பிரவுன் ஃபிராக் போட்டிருந்தா, ரெட் பைக்ல உட்கார்ந்ததுதா, கலர் காம்பினேஷன் வாஸ் குட். அதுதான் brown frock brown frock yeah mr bhaskar thank you very much you've been a great help to us kolaharna kandupidikka iduve engalukku periya udaviya irukum I'm in the mobike T. Shivanam, 73 Third Main Road, High Grounds, Bangalore. Hmm. MEA 3837 motorbike owner, Ivardane, Sandeham Illiye? Sandeham Illiye, sir. He's the owner. Hmm. Thank you. என்னப்பா சிவானந்த் இதாரா? சார் அவங்க எல்லாம் ஊர்ல இல்லீங்க. அடப்பாவி, நீ தமிழ் பேசுவியா? எந்த ஊரு? ஒரே ஊருங்க. சிவானந்த் ஊர்ல இல்லையா? எங்க போயிருக்காரு? அவங்க ஃபேமிலியோட சிங்கப்பூர் போயிருக்காருங்க. சிங்கப்பூரா? எப்ப போனாங்க? போய் ரெண்டு வாரம் ஆச்சுங்க. எப்ப வருவாரு? ஒரு மாசம் ஆகுங்க. சிவானந்துக்கு ஒரு வண்டி இருக்குது இல்ல? இருக்குங்க. அத நான் பார்க்கலாமா? பார்க்கலாமே. மோட்டார் சைக்கிள் என்னாச்சு? மோட்டார் சைக்கிளுங்களா? அது இப்ப இங்க இல்லீங்க. இல்லையா? அது இப்ப எங்க இருக்கு? அத ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காருங்க. மோட்டார் சைக்கிள் இல்லீங்களா, அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணி வச்சாதானுங்களே இன்ஜின் கரெக்டா இருக்கும். யார் அந்த ஃப்ரெண்ட்? தெரியாதுங்க. தெரியாது? தெரியாதுங்க. நேத்த சொல்லு. தெரியாதுங்க. மோட்டார் சைக்கிள் எடுத்து சிவாஜி நகர் போற சுத்தல நீ? என்னங்க நீங்க? என்னங்க நீங்க? நானாவது மோட்டார் சைக்கிளாவது ஓட்டுறதாவது, எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. மணி 3:30 ஆகுது, இன்னும் ரெடி ஆகாம இருந்தா எப்படி? என்ன விளையாடுறீங்களா? அடியே
செய்யற தொழில ஒரு நேர்மை இருக்கணும்டி சரசு மாமி சீக்கிரமா அவளை பார்த்து கிளப்பு தொண்ணூத்தொன்பது வேதபுரம் தெரியாது உங்களுக்கு என்ன சார் லக்கேஜ் இல்லாம ரூம் எடுத்து தங்கிட்டு போறீங்க தொண்ணூத்தொன்பது வேதபுரம் தெரியாதுங்கிறீங்க என்ன சார் போங்க சார் செட்டியார் வண்டி வந்துருச்சு போல் இருக்கே அடியே சீக்கிரமா போங்கடி செட்டியார் வண்டி செட்டியார் வண்டி தானே புதுசா வாங்கியிருக்காரா அடுக்குண்ணாதடி புது வண்டி இதுவும் புதுச்சுதான் செட்டியார் வந்து சொல்லுங்க இந்த காலத்து பொண்ணுங்க என்ன அலட்டு அலட்டிக்குதுங்க எங்க டைம்ல நாங்கள இப்படியா இருந்தோம் நிக்க சொன்னா உட்காருவோம் உட்காருனா பட்டுன்னு படுத்துப்போம் போன் டெல்லிக்காரனா இருக்குமா இருக்கும் ஏ உன்னை தாண்டி கூப்பிடுவா டெல்லிக்காரன் ஏ ஹலோ நான் தான் பேசுறேன் யாரு செட்டியாரா பொண்ணை இப்ப அனுப்ப வேண்டாமா உடனே பொண்ணு அனுப்புவேன்னு கார் அனுப்பிச்சுட்டு இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்பதானே உங்க கார்ல புறப்பட்டு போன என்னது நீங்க கார் அனுப்பலையா இப்ப இங்க வந்தது உங்க வண்டி இல்லையா அடியே பேகம் சுலோச்சனா அவளே இவளே எல்லாரும் வாங்கடி எல்லாம் வாங்கடி ஐயோ நான் மோசப்பட்டேன் நான் மோசப்பட்டேன் யாரோ தெரியல என்ன ஏமாத்திட்டாண்டி என்ன ஏமாத்திட்டாண்டி இருவரே ஹலோ ரேகா இங்க ரகுநாத் பேசுறேம்மா எஸ் அங்கிள் அம்மாடி ஐ ஹேவ் பேட் நியூஸ் ஃபார் யூ பல்லவி கிடைச்சிட்டாம்மா பட் பட் அவ அவ பணத்தை தாம்மா எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அங்கிள் நோ ரேகா நோ ரேகா நோ ரேகா இது இப்படியே சோகமா உட்கார்ந்திருந்தா எப்படி நடந்தது நடந்து போச்சு அதையே நினைச்சு எழுதுகிட்டு இருந்தா அவ திரும்பி வந்துட போறாளா என்ன வீட்லயே அடைஞ்சு கிடக்காத கோ அவுட் மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை டு ஃபர்கெட் திஸ்
சேகா, வாம்மா, உக்கார். நீ டோர்னமெண்ட்டுக்கு போகலை? அங்கதான் ஆண்டி போயிட்டு இருக்கேன். ஸ்னேகாவையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, அவன் அப்பவே போயிட்டாளம்மா. அப்படியா? என்னடி அவளை இங்க தேடுற? அஞ்சு மணிக்கு வந்துட்டு அப்பவே போயிட்டாளே. என்னம்மா சொல்ற? அங்க வரலையே. அவ வண்டி வேற கீழே இருக்கு. ஒருவேளை கார் ரிப்பேர்னு டாக்ஸில போயிட்டாளோ? இரு, அவ வீட்டுக்கு போன் பண்ணி பாக்குறேன். ஹலோ மாமா, ஸ்னேகா பேசுறேன். என்னம்மா? மாமா, அங்க ரேகா இருக்காளா? இல்லையே, சாயந்தரம் உன் வீட்டுக்கு தானே வந்திருந்தா? ஐயோ மாமா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க உடனே இங்க வரணும். ஹலோ ஹலோ ஹலோ, ரேகா வண்டியில எந்த விதமான தடயமும் கிடைக்கல. கைரேக படங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது துப்பு கிடைக்கலாம். சங்கர், சங்கர், பி காம். எப்படிப்பா, எனக்கு மூச்சு விடுறது கூட கஷ்டமா இருக்கு.
Shankar, do you suspect anybody? ஏகாவை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க நீ நினைக்கிறியா? தெரியாது. I don't know. I really don't know. சார், எங்க இருந்து வரீங்க? பெங்களூர்ல. அம்மா நல்ல தூக்கம் போல் இருக்கு.
என்னப்பா சங்கர், நீயே இப்படி அசந்து போய் உட்கார்ந்துட்டா எப்படி? அவளை பிரிஞ்சி நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லப்பா. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா ஆனா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார என் மகன் இங்க இருக்கணும். Don't worry, Shankar. Don't worry. அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். Remember one thing, Shankar. அவ உனக்கு மகள் மட்டும் இல்ல, எனக்கு மருமகளா வரப்போறவ கூட இல்ல. Come on, yaar, relax. Relax, man. கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கு வீட்டுக்கு போகணும், இப்ப போகணும். ப்ளீஸ் உட்காருங்க. ரேகா, இது பெங்களூர்ல, இப்ப நம்ம ஊட்டியில இருக்கோம். எஸ் ரேகா, ஐ லவ் யூ. நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கூட என்னால வாழவே முடியாது. நான் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தேன். ஐ காட் லிவ் வித்வுட் யூ. சந்திரு, சந்திரு, நீங்க என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? வீட்டுல அப்பா என்ன தேடிட்டு இருப்பாரு, போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. எஸ், ஐ நோ இட்.
பெங்களூர்ல உங்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன யாரும் தேட மாட்டாங்க. அப்படி தேடுறதா இருந்தா உங்க ரவியத்தான் தேடுவாங்க. கோச்சுக்கிறப்ப கூட அழகாத்தான் இருக்கீங்க. எஸ் ஐ மீன் இட். நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. பிளீஸ் என்ன விட்டுடுங்க. ரேகா, நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல, அதனாலதான் என்ன வெறுக்கிறீங்க. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கேன். ஒரு மாசம் நீங்க எங்கே தங்க போறீங்க? வாட், ஒரு மாசம் எங்க தங்க போறேனா? நீங்க எவ்வளவு கூச்சல் போட்டாலும் உங்க உதவிக்கு இங்க யாரும் வரமாட்டாங்க. எஸ்டேட் நடுவுல இருக்கிற தனி பங்களா இது. There is no one around. ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம் இங்க என் கூட தங்கி பாருங்க. நிச்சயம் உங்க மனசு மாறும். You will like me. No, Chandru. ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் நான் இங்க இருந்தா கூட என் மனசு மாறாதே. I hate you. ரேகா, எனக்கு இதை விட்டா வேற எந்த வழியுமே இல்லை. ஒண்ணு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துறது, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிச்சு மெதுவா செத்து போறது. ஒரு மாசம் தானே, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஐ ப்ராமிஸ், எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், இந்த ஒரு மாசத்துல உங்களை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். பிளீஸ் முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு மாசம், ஒரு மாசம், ஒரு நாள் வேணா நான் இங்க தங்குறேன். நாளைக்கு என்ன எங்க வீட்டுல கொண்டு விட்டுடணும். சரி, ஒரு மாசம் வேண்டாம், மூணு வாரம், மூணே வாரம். எப்பவே நான் வீட்டுக்கு போகணும். ரெண்டு வாரம், ஓகே, ஜஸ்ட் டூ ஸ்மால் வீக்ஸ். வேண்டாம் சந்திரு, நான் சொல்றத கேளுங்க. எத்தனை வாரம் இங்க தங்கினாலும் உங்களை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. ஒரு வாரம் தங்குறேன், ஒரு வாரம் தங்குறேன்.
அதுக்கப்புறம் என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. சரி, ஆனா ஒண்ணும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய நான் காப்பாத்திக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், தப்பிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஷாப்ல உன்னை பார்த்து தைரியமா இப்படி ஒரு கேள்வி கேட்டானா, என்னால நம்பவே முடியலையே. I'd like to see Mr. Chandru. I'm sorry, he's on leave. எப்போ வருவான்னு தெரியுமா? தெரியாது சார். அவரோட அசிஸ்டன்ட் யாரையா நான் பார்க்கலாமா? Yes sir, you can see the accountant. Jayanti, have you cancelled the appointment of Mr. Chandru with Dr. Cherian? Excuse me. Yes. Dr. Cherian yaar? He is a psychiatrist. Ah. Thank you. Yeah. Excuse me. Neenga thaan indha company ku accountant? Yes sir. Mr. Chandru inga irukkar theriyuma? Theriyadhu sir. You don't know where he is? Theriyadhu sir. Aana konja naalukku munnadi ootikku kodaikkalukku poi rendu vaaram rest eduthu vara porenu pesikittu irundhar. Thank you. கொஞ்சம் வரும், அப்பப்போ பாத்ரூம்ல பிராக்டிஸ் நிலாவே பொன் நிலவில் கனாவே நினைவிலே பொது சுகம் தளரதா தொடருதே தினம் தினம் தளரதா ததா என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் கனாவே வெண்ணீலவானில் அதில் என்ன
போகும் அதனும் நாடும் தாகம் புரியாதோ என்னவே அன்பே என் இனிய பொன்னிலாவே பொன்னிலவில் என் கனாவே நினைவிலே புது சுகம் தரத்தது தொடருதே தினம் தினம் தரத்தது என் இனிய பொன்னிலாவே பொன்னிலவில் என் கனாவே காலம் அதை என் நெஞ்சம் தேடும் இது தானே என் ஆசைகள் அன்பே என் இனிய பொன்னிலாவே பொன்னிலவில் என் கனாவே நினைவிலே புது சுகம் தரத்தது தொடருதே தினம் தினம் தரத்தது என் இனிய பொன்னிலாவே பொன்னிலவில் என் கனாவே பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா பாடுறீங்களே Thank you. ரொம்ப குளிருதுல இந்த குளிருக்கு சூடா ஒரு காபி சாப்பிட்டு எப்படி இருக்கும் You want coffee? என்ன சந்திரு என்ன அப்படி பாக்குறீங்க நீங்க காபி போட போறப்போ நான் தப்பிச்சிடுவேன் நினைக்கிறீங்களா லுக் நம்பிக்கை இல்லனா நானும் வரேன் அதெல்லாம் ஒண்ணுல நீங்க உட்காருங்க நான் இதை வந்துடுறேன்
சந்திரதான் அந்த ரெண்டு கொலையும் செய்திருப்பாங்கிறதுக்கு எங்கிட்ட தகுந்த ஆதாரம் இருக்கு. You know he has been missing for 3 days. அவன் இப்ப ஊட்டில தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு இங்க ஒரு பங்களா கூட இருக்கு. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டா அந்த ஆளு இப்ப இங்க தான் இருக்கான்னு நினைக்கிறேன். Really? Come with me. அந்த வண்டியை பாருங்க. ராத்திரி ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு போன் வந்தது. அங்க போய் பார்த்தா ஒருத்தர் தலையில பலமா அடிபட்டு ஆஸ்பத்திரியில வந்து விழுந்து கிடந்ததா அட்மிட் பண்ணிருந்தாங்க. அந்த ஆளு மயக்கமாவே இருந்தார். யாருன்னு அடையாளம் தெரியாததுனால அவர் வந்த வண்டியை கொண்டு வந்து இங்க வச்சோம். பூச்செல்லாம் தலையில் உட்காந்துருக்கு. என்ன தம்பி, அப்பா இப்படி திடீர்னு வந்திருக்காரு? அதான் எனக்கும் புரியல கர்ணம். ரொம்ப அவசரமான ஆபீஸ் வேலைன்னு சொன்னாரு. இருக்கணும், இல்லைனா ஐயா இப்படி திடீர்னு கிளம்ப மாட்டாரு. என்ன கர்ணா, சௌக்கியமா இருக்கிறீங்களா? இருக்கையா. என்னப்பா திடீர்னு? ஜஸ்ட் லைக் தட். உட்காருங்க ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ. அப்புறம் குழந்தைங்கள்லாம் எப்படி? எங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்களா? ஆமாங்க. ஆஹா, கர்ணா நம்ம சந்துரு இல்ல, சந்துரு அவ அம்மா கூட நான் அவனை பேசணும். பாத்துட்டு வரலாமா? சந்துருவோட அம்மாவா? என்னையா சொல்றீங்க? அவங்க செத்து போய் 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்களே. அப்படியா? 5 வருஷம் ஆச்சா? சந்துரு தம்பி பெங்களூர்ல தானே இருக்குது?
உங்ககிட்ட சொல்லல? சொன்னா நான் தான் ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். ஆமா, சந்திர இப்ப ஊட்டில தானே இருக்கிறான். இப்பவா இல்லீங்களே, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு நாள் தங்கிட்டு போனாரு. சந்திர இப்ப ஊட்டில இல்லையா? இல்லீங்களே. இங்க வந்திருந்தப்ப எங்க தங்கிருந்தா? அவங்க பழைய வீட்டுல தாங்க. என்ன இதுல என்ன நடக்குது? பயோயோகியா ரவி, இது நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? Of course I've seen this before. இது ரேகா இல்ல? அவ இது ஃபர்ஸ்ட் டைம் தலையில வச்சுக்கிட்டப்ப ஸ்கூல் கேர்ள் மாதிரி இருக்கேன்னு நான் கிண்டல் பண்ணப்பா. ஐ ரிமெம்பர் இட். இது எப்படி உங்க கையில? ரவி, மூணு நாள் ரேகாவை காணோம். வாட்? ஷீஸ் பீன் மிஸ்ஸிங் சின்ஸ் டியூஸ்டே. அவளை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த ஆளை தேடித்தான் நாம போறோம். You mean Chandru? அடி பலமா இருக்கு. எப்படிங்க? மாடிப்படியில இருந்து விழுந்துட்டேன். நர்ஸ் பாக்குறப்போ வரண்டாவில மயக்கமா விழுந்து கிடந்தார். தலையில பலமா அடிபட்டு இருக்கு. பட் நிச்சயமா அது கீழே விழுந்ததானே ஏற்பட்ட காயம் இல்லை. யாரோ இவரை பலமா தாக்கியிருக்கணும். இப்ப அவரை பார்க்கலாமா? ஓ ஷூர். பட் அவர் மயக்கமா இருக்கார். அதனால என்ன? சிஸ்டர். எஸ் டாக்டர். இங்க இருந்த பேஷண்ட் எங்க? இங்கதானே இருந்தாரு. சந்திர ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். ஸ்டெப் ஆன் இட். எப்போ உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போவேன? ஆமாங்க, நான் தான் வீட்டை பார்த்துக்கிறேன்.
சோதனை பண்றத பார்த்தா சந்திர தம்பி தப்பு தண்டா ஏதாவது இந்த வீட்டு எப்ப வாங்கினா எந்த வீட்டுங்க அதான் ஹேவ்லாக் ஹவுஸ் ஜேம்ஸ் ஹேவ்லாக் வீடு வெள்ளக்காரன் வீட்டு தம்பி வாங்கியிருக்கிறாருங்களா ஏன் உங்களுக்கு தெரியாது தெரியாதுங்களே என்கிட்ட கூட சொல்லலையே எப்பங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கடவுளே இந்த வீட்டுக்கு போற வழி உங்களுக்கு தெரியுமா அந்த சர்ச் இருக்குது பாருங்க Mama.
அம்மா மாமா அம்மா மாமா அம்மா மாமா அம்மா மாமா அம்மா மாமா அம்மா மாமா மாமா அம்மா மாமா 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 அம்மா அம்மா மாமா மாமா அம்மா மாமா அம்மா அம்மா மாமா அம்மா மாமா பரிதாபத்துக்குரிய ஒரு ஜீவன். சின்ன வயசுல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அவன் ஒரு பயங்கரமான மனநோயாளியா மாத்திட்டது. அநேகமா வாழ்நாள் பூரா அவன் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே இருக்க வேண்டி வரலாம்.